ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். அதில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா காயினெக்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா இன்னைக்கு டோட்டலாக ஷட் டவுன் பண்ணுறாங்க. என்ன ரீசனால் ஷட் டவுன் பண்ணுறாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த எக்ஸ்சேஞ்சை ஷட் டவுன் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, 2017 ஆகஸ்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கடைசி 14 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களால இந்த கிரிப்டோ கரன்சி, அதாவது டிஜிட்டல் அசட்டாக வச்சு அவங்க மெயின்டைன் பண்ண முடியல இந்தியாவில். அந்த ரீசனுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா, இதை ஷட் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. April 6, 2018 ரிசர்வ் பேங்க் வந்துட்டு ஒரு சர்க்கிள் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது விர்ச்சுவல் கரன்சி, அதாவது கிரிப்டோ கரன்சி மாதிரி உள்ள எந்த விதமான ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை பேன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு கொடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் 10 மணியில் இருந்துட்டு நம்ம இந்தியன் கரன்சி வந்து டெபாசிட் பண்ண முடியாது, அதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லூப் அண்ட் எக்ஸ்பிரஸஸில் வந்துட்டு நம்ம போய்ட்டு டெபாசிட் பண்ணுவோம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அவங்க டிசபிள் பண்ணிட்டாங்க. அது எப்படி இருந்து பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி 2 மணியில் இருந்துட்டு பண்ணுறாங்க. அதை மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது எப்படி தர்றாங்க அப்படின்னா, நம்ம இந்த எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணும்போதே நம்ம கேவைசி கொடுத்துருப்போம், அதில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்போம். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் மூலம் தான் நம்ம தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட்ல இருந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் வந்துட்டு 2000 ரூபாய் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை நாள் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 5 வீக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5 வாரத்தில் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போய்ட்டு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா கூகுள் அத்தன்டிகேட் மூலம் வரும். அப்படி இது ஒர்க் ஆகலை, எதுவும் எரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய்ட்டு நம்ம நார்மல் எஸ்எம்எஸ் இருக்குல்ல, அந்த ஓடிபி மூலம் போயிட்டு நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம். அதுலேயும் போயிட்டு எது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் டேரெக்டாக காண்டக்ட் பண்ணிக்கணும். இப்போ காயின் வாலெட்டோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15 ஜூலை 2019 9 PM, அதுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து $13 கிராஸ் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. பிட்காயின் மட்டும் இல்லை, ஆல்டர்னேட் காயின், அதாவது எல்லா விதமான கிரிப்டோ கரன்சியும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இப்போதான் பார்த்தீங்கன்னா ரீபவுன்ஸ் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. இந்த டைமில் இவங்க மார்க்கெட் விட்டு வெளியே போகிறாங்க.